வணக்கம் சார். அங்கே தன்னம்பிக்கை சார்பாக வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நிறுவனர் வந்து இளைஞர்களை நம்ம மோட்டிவேஷன் பண்ணணும், இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியானா அப்போவே அவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1989 அந்தக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து அவர் ரொம்ப எதிர்பார்த்தார். இப்போ இந்த துறையில் இப்போ பொதுவாக நம்ம இந்தியாவில் இளைஞர்களினுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது, சதவீதமும் அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் ஒரு இளைஞர் பெரிய சாதிப்பாளராக மாறி வந்துட்டுருக்கீங்க, இன்னும் நீங்கள் மாறணும். இவ்வளோ சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரபலமான மருத்துவரினுடைய மகன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு பலம்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி நமக்கு. பட் அதில் பலவீனமும் நிறையா இருக்கு, ஏன்னா எதிர்பார்ப்பு நிறையா வந்துருக்கு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சாதித்த விஷயங்கள் நிறையா, செய்த விஷயங்கள் நிறைய. ஸோ எல்லாருமே கம்பேரிசனை வந்து இப்போ என்னோட சார்ந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க, அவர் கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதுதான் நேச்சுரல் நார்மல் டெண்டன்சி. பட் அப்படின்றப்ப அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக ஈடாக முடியாது, எப்படி இருந்தாலும் கம்பேரிசன் ஈடு பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நான் வந்து அவரோட மகன், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நான் இன்ன வரையுமே அந்த ஹாஸ்பிட்டல் பிஹேவ் பண்ணினதில்லை. இன்ஃபேக்ட் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாத்து மாதிரியும் எனக்கும் ஒரு சேலரி தான், அதுதான் இட்ஸ் பீன் தி ஹாஸ்பிட்டலோட கல்ச்சர். அதனாலே தான் நான் வந்து எடுத்துகிட்டு அடுத்து வந்தோன்னே ஓகே நான் தான் அடுத்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்னு, நான் அடுத்த ஹாஸ்பிட்டல் டைரக்டரும் கிடையாது. இன்றைக்கி இங்கே பல துறைகள் இருக்குது. அவர் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜின்னு ஆரம்பித்தார், அதாவது யாருமே லெப்ரோஸ்கோப்பின்னு செய்யாத ஒரு காலகட்டத்தில் லெப்ரோஸ்கோப்பின்னு ஆரம்பித்தார். அது லெப்ரோஸ்கோப்பியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவார். இன்றைக்கி லெப்ரோஸ்கோப்பின்னு சொல்லலாம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டம் லெப்ரோஸ்கோப்பி எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் இந்த ஒபிசிட்டி சர்ஜரின்னு சொல்கிறது ஆரம்ப நிலைமையில் இருந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எடுத்து அவர்கிட்டருந்து நான் சில நல்ல விஷயங்கள் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், அவரை நான் கம்பேர் பண்ணிக்கவே கிடையாது. இருக்கார் நம்ம அவரை கம்பேர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த பாதையில் போக முடியாது. ஒருத்தர் அடைஞ்ச இதை நம்ம என்றைக்குமே போய் அடைய முடியாது. அதுலேருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகளை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆல்வேஸ் வந்துட்டு நான் ஒழிய. ஸோ அதனால் அவரோட மகனாக இருந்தது நான் ஒரு பலமாகவும் பார்க்கல, பலவீனமாகவும் பார்க்கல. அவர் நம்ம கூட இருக்கிறது, பெரிய மருத்துவர் இருக்கிறது ஒரு பலம். அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமா கற்றுக்கலாம் அப்படின்னு நான் என்றைக்குமே என்னோட டாக்டர் பழனியோட சன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவும் மாட்டேன். கன்சல்டன்ட் இன் ஜெம் ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் இதுதான் என்னோட. உங்கள் வளர்ச்சி வந்து சுய முயற்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சுயமுயற்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு, இனிமேல் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் கொடுத்ததை எடுத்துட்டு நாமளும் பண்ணுறதுல அர்த்தமாக இல்லை. நான் அவர் எதுவுமே இல்லாமல் வந்தார். சரி சரி, நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இது வந்து அவரோட இதுவரைக்கும் சாதிச்சிருக்கிறது அவரோட. என்னோட சாதனைகள் நான் தனியாக செய்ய வேண்டிய விஷயமா இருக்குன்றது தான். கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலாக அப்பா வாழ்ந்த காலத்தில் அவர் அவரே சொல்லியிருக்கார், ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு வகுப்புலையும் கூட வந்து 4 வருஷம் வயசு பெருசாக இருந்து அவங்க கூட படிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருந்தது, ஒவ்வொன்றும் அடையிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படின்னா அது ஒரு முட்டி மோதி அவர் வெளியில் வர்றதுக்காக போராட்ட களங்கள் அதிகம் அது. பட் உங்களுக்கு அந்த மாதிரியான களங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது இன்னைக்கும். ஏன்னா இப்ப நம்ம மருத்துவமனையை மட்டும் பாத்திர முடியாது இல்லையா? ஸோ நம்ம போராட்டம்ன்றது மருத்துவமனைக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை. நான் இப்ப வந்து என்னோட லெப்ரோஸ்கோபிக் சர்ஜனா நான் போயிட்டு வெளியில சொல்றேன் அப்படின்னா அவரோட மகனா இருக்கிறதுக்காக மட்டும் 4 பேர் என்ன கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு ஆபரேஷன் பண்ணி வந்தா ஓகே நீங்க அவருங்களா அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய நாம நம்மளை அங்க முன் நிறுத்தலைன்னா அங்கே சாத்தியப்படாது. ஸோ முன் நிறுத்த போறப்ப எல்லாருத்த மாதிரியான அதே காம்படிஷன்ஸ், அதே இடைஞ்சல்கள், அதே பிரச்சனைகள், அதே இடையூறுகள் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த காலத்துல இன்ஃபேக்ட் அதிகமாகவே இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. இப்போ ஒரு புகழ்பெற்றவருடைய சன் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறிமுகத்துக்கு அது பயன்படலாம். பட் ஆனால் உங்களுக்குள்ளால் வந்து இன்னும் ஒரு கூடுதல் முயற்சியை வந்து போடக்கூடிய அளவுக்கான பெரிய ஒரு வழி கொடுத்துருக்கலாம்னு தான் நினைக்கல. ஏன்னப்பா நீங்கள் போய் அறிமுகப்படுத்தும்போது அவர் இப்படி ஒரு பேர் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நாமும் இன்னும் சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அப்போ அவரளவுக்கு நம்ம போகிறதுக்கு கடும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு படிக்கிற காலத்தில் வந்துச்சா, அல்லது படித்து முடிஞ்சு அதற்கு பின்னாடி தான் நீங்கள் இதை பற்றியான திங்க் பண்ணி ஆரம்பிச்சிங்களா? என்னைக்குமே மருத்துவர் ஆகணும்ன்றதே என்னோட மனசுல இருந்துட்டு இருந்ததுதான். ஆனா என்னைக்குமே இந்த இடத்த அடையணும் அப்படின்னு நான் என்னைக்குமே எதையும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு நம்ம 5 வருஷத்துல 10 வருஷத்துல அடையணும்னு நான் எதுவுமே எதிர்பார்த்தது. அந்த நேரத்துல இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பெஸ்டா இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், காலேஜ்ல நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியும்? மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்சது படிச்சது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளர்த்துக்கிறது, நமக்கு சீனியர்ஸ் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிக்கிறது, நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறது,
ஒரு ஒரு கட்டத்திலையும் நம்ம பண்ணக்கூடியதை நம்ம சிறப்பா செஞ்சா ஆட்டோமேட்டிக்லி நம்ம எங்க போய் சேருவோமோ அங்க போய் சேருவோம். இந்த இடத்துக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நான் முயற்சி பிளான் வச்சு நம்ம செஞ்சோம்னா அது என்னைக்குமே போய் சேராதுன்றது என்னோட கருத்து. ஸோ அதனால நான் வந்து அவர் அவ்வளவு புகழ் பெற்றாரு, அதே மாதிரி நாமளும் பெரிய புகழ் பெற்றோம் அப்படின்னா அவருக்கு அடைஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், நேரம் அமைஞ்சு வந்திருக்கலாம், அவரோட முயற்சிகள் நேரங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கலாம். நாமளும் அதே மாதிரி இடத்துல டாக்டர் பழனிவேல் ஆகணும் நினைச்சோம் அப்படின்னா யாராலையும் ஆக முடியாது, சச்சின் டெண்டுல்கரா ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஆகணும் நினைச்சா ஆக முடியாது. ஸோ நம்ம நமக்குன்னு ஒரு பாதையை வளர்த்து நமக்கு ஒரு பேரை நம்ம கொண்டு வருவோம். ஸோ அவரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் எடுத்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கலான்றதான் என்ன. ஏன்னா டாக்டர் பழனிவேல தான் ஆகணும்னு எல்லாரும் முயற்சி செஞ்சா யாராலையும் ஆக முடியாது, அப்ப நம்ம தோல்வி நம்ம எடுத்துக்க முடியுமா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அவரோட கேரக்டருக்கு, அவரோட சூழ்நிலைக்கு, அவரோட முயற்சிகளுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவர் அங்க வந்தார். நமக்கு அது எல்லாம் சேர்ந்து வரும்ன்றது கண்டிப்பா இம்பாசிபிள். ஸோ நமக்கு என்ன சேர்ந்து வரும்ன்றதை வச்சுக்கிட்டு நம்ம நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதீங்களே. சர்க்கரை சம்பந்தமா நீங்க எடுத்திருக்கீங்களே, இப்ப இதுக்கு போகணும் அப்படிங்கிற எது உந்துதலா காரணமா இருந்துச்சு? காரணம் அப்படின்னா இப்ப ஒண்ணு, அதான் நான் திருப்பி நான் சொன்ன மாதிரி இலக்குன்னா நம்ம வந்து ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கணும், நம்ம சாதனை செய்யணும், நம்ம புதுசா ஏதாச்சும் செய்யணுன்ற என்னைக்குமே மைண்ட்ல இருக்கு. பட் இதுதான் செய்யணும்னு என்னைக்குமே நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன புதுசா வரும்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அடுத்த வருஷம் என்ன டெக்னாலஜி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி பண்ற டைம்லயே நிறைய பேர் சர்ஜரி பண்றதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு மெடிசின் பிடிக்காது, அதனாலே அறுவை சிகிச்சை செய்வாங்க. எனக்கு வந்து அந்த மெடிசின்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நான் சர்ஜன் ஆனாலும் அந்த மெடிசின் சைடு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்ஜரி முடிச்சு நான் வரப்பவே முடிவு பண்ணிட்டேன் நானும் ஒரு லெப்ரோஸ்கோபிக் சர்ஜனாக இருக்கக்கூடாது. ஏன்னா லெப்ரோஸ்கோப்பின்றது ஒரு கடல், அவர் ஆரம்பிச்சப்போ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு லெப்ரோஸ்கோபிக்குள்ள பல துறைகள் வந்துடுச்சு, நம்ம ஏதோ ஒரு துறையில அதுல ஸ்பெஷலாக இருக்கணும். நானும் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அப்படின்ட்டு சொல்லிக்க கூடாதுன்றதுல தெளிவாக நான் வந்தேன். இப்போ வந்து புதுசில் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஆஸ்திரேலியா போய் ஒரு ஒபிசிட்டி ஒரு சென்டரில் ஒர்க் பண்ணேன். மீன் ஒர்க் பண்ணால் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அப்சர்வர்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி, சரி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் போகலாங்க அப்படின்னு போனால் பார்த்தா உடல் பருமன் மற்றும் இந்த சர்க்கரை நோய் அறுவை சிகிச்சைக்கு மட்டுமே தனியாக டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சு அதுக்குன்னு தனிய மருத்துவர்கள் சைக்காலஜிஸ்ட் டயட்டிஷியன்ஸ் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஆப்ரேஷனாக பண்ணல, அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்தியாவில் அப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து ஏன் நம்ம இந்தியாவுக்கு இது மாதிரி நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு முயற்சி யோசிச்சப்போ நிறைய பேர் இந்தியாவில் தான் உடல் பருமனை கிடையாது, இது என்ன சும்மா போரிங் ஆப்ரேஷன்ற மாதிரி என்ன இது பண்ணாங்க. பட் அந்த டைமில் தான் உடல் பருமன்றத ஒரு விஷயத்தையே மக்கள் இன்னைக்கு வரைக்குமே ஓப்பனாக சொன்னால் மருத்துவர்கள் உட்பட மக்கள் உட்பட உடல் பருமன்னா என்னன்னே நம்ம தெரியாம இருக்கும். எல்லாரும் உடல் பருமன் நமக்கு தெரிஞ்சது என்ன, அதிகமா சாப்பிடுறது இல்ல எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கு அதனால வெயிட் போடுறாங்க. சோ வாயை கட்டுப்படுத்த நட வெயிட் குறைஞ்சிருக்கு, அது அப்படி கிடையவே கிடையாது. இப்ப எப்படி சர்க்கரை நோய்ன்றது சர்க்கரை சாப்பிடறதுனால வரக்கூடிய நோய் அல்லவோ, வந்தா சாப்பிடக்கூடாது அது அடுத்த கட்டம். பட் சர்க்கரை சாப்பிடறதுனால நோய் வரது இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு ப்ராப்ளம், இட்ஸ் எ நோய் டிசீஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் பருமன் உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைகள்னால வரக்கூடிய நோய். ஸோ அவங்களுக்கு உடல் பருமன் வரணும்ன்றதா வரும், அதுக்கு அவங்க எக்ஸசைஸ் டயட்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா ஒரு அளவுக்கு வராம தடுத்து கொள்ள முடியும். ஸோ உடல் பருமன் என்பதே ஒரு நோயின்ற அந்த கான்செப்டே நிறைய பேர்த்துக்கிட்டு இல்லை. சும்மா வாயை கட்டுப்படுத்திதுன்னா அப்புறம் எல்லாரும் வாயை கட்டுப்படுத்தி வெயிட்டை குறைச்சிடலாம், ஏன் எல்லாரும் தடுமாடுறாங்க, ஏன் எல்லாரும் போய் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஏன் எல்லாரும் ஜிம்முக்கு போறவங்களா வெயிட்டு அது குறையறது இல்லையே. ஸோ அந்த ஒரு நோயா அதோட பார்வையே அதுல இல்லை. பிளஸ் உடல் பருமன் எடுத்தீங்கன்னா சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இன்னும் எடுத்துட்டு போனீங்கன்னா மலட்டுத்தன்மை, மூச்சு விடுற பிரச்சனை, நீ ப்ராப்ளம், பேக் பெயின், இது மாதிரி பல வகையான நோய்கள் வர்றதுக்கு ஒபிசிட்டி ஒரு மூல காரணம். எல்லாரும் நம்ம பிரச்சனை வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாதான் நோயின்னு பாக்கணும் ஆரம்பத்துல நம்ம பாக்குறது. இப்படி பல இடத்துல அதுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல மெடிசின் நான் சொன்னேன் இல்லையா, அது நிறைய அந்த மெடிசின் அதுல இருந்துச்சு. ஸோ இதுல மெடிசின் பிளஸ் அறுவை சிகிச்சை சேர்ந்து வந்து நம்ம ஊர்ல உடல் பருமன் யார் எல்லாரும் இல்லைன்னு நினைக்கிறோம், உலகத்துல இவ்வளவு உடல் பருமனோட நம்பர்ஸ்ல இந்தியா மூணாவது இடத்துல இருக்குன்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு என்ன சொல்றது கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு நோய்க்கு நாமளும் ஏன் அதே மாதிரி ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த உடல் பருமன். இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெம் ஒபிசிட்டி லைப்ரரி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே செட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், என் கூட இன்னும் ரெண்டு சர்ஜன்ஸ் இருக்காங்க, ஒரு டயபெட்டிக் பேட்டரியில் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, மூணு டயட்டிஷியன்ஸு,
இது மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம செட் பண்ணுன்றது தான் என்னோட. இப்போ இது இப்போ இங்கே நம்ம தனியாக வந்து இப்போ ஜெம் மருத்துவமனையில் எப்போ நம்ம இது ஆரம்பிச்சோம்? 2010 ஆரம்பிச்சோம். இந்த இன்ஃபேக்ட் இந்த உடல் பருமன் ஆப்ரேஷன்றது 2003 இங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அது ஒரு துறையாக இங்கே நாங்கள் செய்கிறோம். ஒரு ஆப்ரேஷன்லாம் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அது ஒரு ஆப்ரேஷனாக செய்யக்கூடிய விஷயம்ல, அது ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது 2010 இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம இங்கே செட் பண்ணோம். ஓகே. இப்போ ஆரம்பத்தை புதுசில் வந்து இங்கே மக்களிடையே எந்த அளவுக்கு இந்த இந்த விழிப்புணர்வு இருந்துச்சுங்களா, இல்லை அதுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்? ஆமாங்க, விழிப்புணர்வுன்றது இல்லை, இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முதல்ல விழிப்புணர்வு, உடல் பருமன் வெயிட்டை குறைக்கணுன்ற அந்த இன்டென்ட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாரும் ஓகே, நிறைய பேர் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கொழுகுலன்னு பார்த்தா ஒரு அழகுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடய நம்ம வளர்றோம். ஸோ உடல் பருமன்றது ரொம்ப பார்க்கக்கூடிய ரொம்ப அசிங்கமான நிலைமைக்கு போனால் தான் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். இல்லாட்டி ஒரு அது ஒரு ஆணாக இருந்தால் அது ஒரு கம்பீரம் அப்படின்ற ஒரு போர்வையில் நம்ம அதை பேச ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் பருமன் என்பது ஒரு பிரச்சனைனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் அந்த ஒரு விழிப்புணர்வே நம்பர் ஒன் இல்லை. ஸோ சர்க்கரை வந்தால் அதை போய் ட்ரீட் பண்ணுவோம், சர்க்கரை நோய் ஏன் வருதுன்னு நம்ம பார்க்குறது. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கான விழிப்புணர்வு வரணும். ரெண்டாவது, சரியான உணவு பழக்க வழக்கம் என்ன, எக்ஸசைஸ்னால் என்ன, நம்ம சாப்பிட்றது நம்ம டெய்லி காலை இட்லி சாதம் நைட்டு தோசை சாப்பிட்டா கரெக்டாக சாப்பிட்ருக்கோம்னு நினச்சிட்டோம், அதுக்கான விழிப்புணர்வும் இல்லை. உடல் இந்த அறுவை சிகிச்சைன்றது மூணாவது கட்டம். அறுவை சிகிச்சைக்கான விழிப்புணர்வு முன்னாடி இதுக்கு போய் ஆப்ரேஷனான்ற பயம் தான் ஜாஸ்தி இருக்கும். பட் போக 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 ஒரு உடல் பருமன் இருக்கிற ஒருத்தர் கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னு. இப்போ உடல் பருமன் அறுவை சிகிச்சைன்றது அதிக அளவில் மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து வரக்கூடிய விஷயம் தான், ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக, ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறனால இப்போ விழிப்புணர்வு அதிகமாகிட்டு. பட் ஸ்டில் இன்னும் பெரிய லெவலில் போகணும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ வந்து இந்த மாதிரி உடல் பருமன் இந்த இதுக்கு வந்து தனிப்பிரிவு அப்படிங்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது இது மாதிரி ஒரு பிரிவா. ஏன்னா இதுல வந்து எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட முடியாது, நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்காது. அவங்களுக்கு உணவுக்கு நம்ம உணவு என்ன மாதிரி எடுத்துக்கணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பாங்க, இதெல்லாமும் நம்ம சரி பண்ணணும். ஸோ ஒரு என்ன சொல்றது, காம்ப்ரஹென்சிவா எல்லாருமே இருக்கணும். ஸோ அதுக்கு சர்ஜன் மட்டும் இருந்தா பார்த்தாதுன்றதான் என்னோட நோக்கம். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதா தான் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சோம். இது வந்து சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சென்டர் அண்ட் இன்னைக்கு வரைக்குமே ஒன்லி சென்டர். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து உடல் பருமனுக்கு வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இது இது இப்போ நான் கேட்கும்போது எனக்கே அது அது ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகுது. பட் அதுக்கு வந்து ஒரு பிஎம்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடல் பருமன் அப்படின்னு ஒன்று ஒன்று இல்லையா, அது அது வந்து எவ்வளவு இருந்தால் அதை நம்ம வந்து அறுவை சிகிச்சை அளவுக்கு போகணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உணவு கட்டுப்பாட்டில் அதை கண்டுபிடிக்க முடியுமா, அதில் அது குறைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது, அது அதான் ஃபஸ்ட்டு வந்து தனக்கு உடல் பருமன் இருக்குது, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வரணுன்ற மைண்ட் செட் ஒருத்தருக்கு வரணும். எனக்கு நல்லா இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் நினைக்கிறவங்களுக்கு யாருனாலையும் எந்த வைத்தியமும் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க எந்த பிஎம்ஐ கட்டத்தில் இருந்தாலும் ஆப்ரேஷன்றது சாத்தியப்படாது, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, லாஜிக் இருக்கு. ஸோ இப்போ உடல் பருமன் இருக்கு, என்னால் அது குறைக்கணும், ஏன்னா அதுக்கு பிரச்சனை எனக்கு வந்துடும், இல்லை எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு முயற்சிகள் இறங்குறோம் பார்த்தீங்களா. ஸோ முதல் முயற்சிகள் என்ன, சரியான உணவு எடுத்துக்கிறது, பிளஸ் அதிக அளவில் நம்ம எக்ஸசைசஸ் ஆர் வாக்கிங் இது மாதிரியான விஷயங்களை செய்யறது. ஸோ இது மாதிரி எல்லாருமே முதல் முதல் கட்டம்ன்றது இல்லை, இதை வந்து செய்ய ஆரம்பிக்கும். பட் இதை அடிக்குவட்டாக செஞ்சும் முடியல, எனக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர், பட் குறைவே இல்லைன்ற கட்டத்தில் தான் அறுவை சிகிச்சைன்றது வருது. ஸோ கட் ஆஃப் அப்படின்னு நீங்க கேட்டனால நான் சொல்ல வரேன், 35 பிஎம்ஐக்கு மேல இருக்கிறவங்க, இல்லைன்னா 30 பிஎம்ஐ கூடவே சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் மாதிரி கூட சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம்ன்றது கைட்லைன்ஸ். பட் இதுக்கு மேல அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உடல் பருமன் குறைக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டோ மோட்டிவேஷனோ இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, செய்யவும் கூடாது. ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து நான் எப்போ உங்கள் உங்கள் இதில் படித்தா இல்லை, நீங்கள் ஏதோ அவார்டு வாங்கும் படித்தா என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது இப்போ லாஸ்ட்டாக வந்து 69 பிஎம்ஐ இருக்கக்கூடியதாக வந்து ஒரு சாதனையாக சாதிப்பாகவோ இந்த உடல் அறுவை சிகிச்சைக்கான ஒரு இதாக இருந்தது. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து பண்ணினது ஏதோ ஒன்று 69 பிஎம்ஐ இல்லைங்க, 69 காலையில் ஒரு பேஷன் ஆப்ரேஷன் பண்ணேன், 65 பிஎம்ஐ நான் பண்ணேன். ஸோ ஐ திங்க் பிஎம்ஐன்றது கிட்டத்தட்ட நீங்கள் லாஸ்ட்டாக 71 ஏதோ பண்ணணும் மாதிரியான ஒரு இது பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் கேட்டேன் நான். அது அது நான் அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அது எப்படி பண்ணியிருந்தேன்னா, இந்த சிங் அந்த
உடல் பருமன் அறுவை சிகிச்சையிலேயே ஒரு அடுத்த கட்டம் இருக்கு. அது இங்க இந்தியாவில இங்க மட்டும்தான் பண்றோம். ஜென்ரலி லாப்ரோஸ்கோபின்றது 5-6 துளைகள் போட்டு பண்றோம். அது வந்து ஒரே ஒரு துளை, சிங்கிள் ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். தொப்புள் வழியாக செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நார்மல் லாப்ரோஸ்கோபியை விட அது ரொம்ப ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சாதான் செய்ய முடியும். ஸோ அதை நம்ம இங்க பெரிய அளவுல பண்றோம். அதுல 72 பிஎம்ஐ ஒரு பேஷண்ட்டுக்கு நான் சிங்கிள் ஹோல்ல பட்டிருந்தேன். உலகத்துல 60 பிஎம்ஐக்கு மேல யாருமே சிங்கிள் ஹோல்ல பண்ணனது இல்ல. பட் அந்த 72 பிஎம்ஐ பேஷண்ட்டுக்கு செஞ்சது வந்து முதல் அந்த சிங்கிள் ஹோல். கண்டிப்பா சோ கஷ்டமானதுலயே இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. சூப்பர். இன்னும் நீங்க நிறைய பண்ண இப்ப இந்த மாதிரி இப்ப வந்து இப்ப அப்பா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து ஒரு லைவ் மூலமா வந்து மற்ற ஃபேமஸ் டாக்டருக்கு கூட அவர் வந்து இதை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. ஸோ இப்ப இந்த துறையில நீங்க அந்த அந்த முயற்சி அடுத்த கட்ட வளர்ச்சி அது உடல் பருமன் அறுவை சிகிச்சை சொல்லி கொடுக்கறதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன். 25 அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியா ஃபுல்லா இருக்கும் வந்திருந்தாங்க. அதுல ஆவரேஜ் ஏஜ் அங்க வந்திருந்த டாக்டர் ஏஜ் கேட்டீங்கன்னா 50 வயசு ஆவரேஜ். 64 வயசு வரைக்கும் ட்ரைனிங்க்கு வந்திருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு ஆல்தோ லாப்ரோஸ்கோபியில வந்தாலும் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரியான விஷயங்கள். ஸோ அது அவங்களோட நான் வயசு கம்மியா இருந்தாலும் பட் தென் இந்த ஸ்பெஷல் டெவலப் பண்ணியிருந்தனால ட்ரைனிங்க்கு வந்து 3 ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்கேயே இருந்து எங்க கூட வந்து அவங்க ஆபரேஷனுக்கும் எங்களோட வருவாங்க. தியேட்டருக்கு வந்து சொல்லி கொடுத்து 3 ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சு போயிட்டு அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது. இவங்க எல்லாம் லாப்ரோஸ்கோபி பெரிய பெரிய ஆபரேஷன் செய்யக்கூடிய டாக்டர் பட் இருந்தாலும் 3 வந்து உட்காந்து காசு செலவு பண்ணி ஃபீஸ் பே பண்ணி வந்து ட்ரைனிங் கத்துட்டு போவாங்க. அது மாதிரி 6 ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 155 சர்ஜன்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்கேன். பிளஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 6 கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கேன். இது 7வது கான்ஃபரன்ஸ் இந்த வருஷம் சென்னையில நவம்பர் மாசம் நடக்க போகுது. அப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க ட்ரைனிங் கேட்டனால சொல்லணும்னா நம்ம ஊர்ல வந்து இப்ப அதிக அளவுல பெரியாட்ரிக் சர்ஜரி செய்ய ஆரம்பிச்சாச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அடுத்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறப்ப கைட்லைன் இருக்கும், ஒரு சார்ந்து செய்யணும். ஆளாளுக்கு பிடிச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது. பட் அப்படி இந்தியாவில இது வரைக்கும் எந்த டெக்ஸ்ட் புக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஏசியா லெவல்லே கிடையாது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் ஸ்ப்ரிங்கர் தான் உலகத்திலேயே ஜேர்னல்ஸ் அண்ட் புக்ஸ்ல நம்பர் 1 கம்பெனி. அவங்க இன்வைட் பண்ணி நீங்க ஒரு புக், அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் புக் மாதிரி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி தே அப்ரூவ். ஸோ அடுத்த வருஷம் ஜேனல் ஃபெப்குள்ள அந்த புக்கும் ஐ பி எடிட்டிங் இட் அண்ட் பப்ளிஷிங் தட் புக். அது எதுக்குன்னா பெரியாட்ரிக் சர்ஜரி பிராக்டிஸ் கைட்லைன்ஸ். நாளைக்கு செய்ய போறவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ், முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு செஞ்சிருவாங்க பட் அந்த ப்ரோட்டோகால்ன்றது, ஏன்னா இது ஆப்ரேட் திருப்பி நான் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை மட்டும் கிடையாது, நிறைய மெடிசன் நான் சொன்னேன். ஏன்னா இங்க சுகர், இப்ப சுகரை குணப்படுத்த முடியும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் சொல்றேன். சோ இதெல்லாம் வரனால வெறும் ஆபரேஷன் பண்ண தெரிஞ்சா மட்டும் ஒரு பெரியாட்ரிக் சர்ஜன் ஆயிட முடியாது. இன்னும் நிறைய ஒரு பிசிஷியனாகவும் ஆகணும். சோ மெடிக்கல் டாக்டரும் இல்லாம சர்ஜனும் இல்லாம இந்த நடுவுல ஒரு பாதை ரெண்டு பக்கமும் நமக்கு செய்யற மாதிரியா இருக்கும். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சர்க்கரை நோயும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்களா. ஆக்சுவலி இது சர்க்கரை அப்படிங்கிறது முதல்ல வந்து ஆயுர்வேத சித்தாவில் வந்து நோயே இல்லைங்கிறான். அது எப்படி நோயே இல்லையா அவன் சொல்? சி, நான் உடல் பருமனே நோயின்னு சொல்கிறேன், அப்போ சர்க்கரை நோய் இல்லைன்னு சொல்ல முடியும். சி, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் பண்ணுற குழப்பம் தான். நோயின்னு ஏன் நம்ம ஒரு விஷயத்தை எப்போ நம்ம நோயின்னு சொல்லுவோம், அதனால நமக்கு பின்னாடி பிரச்சனை வர முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து நோயின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஆக்சிடென்ட்டை நோயின்னு சொல்ல போகிறது, ஏன்னா அப்போதைக்கு அது ஆன விஷயம், பின்னாடி பிரச்சனை பண்ணது. இப்போ நோய் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஓகே இந்த பிரச்சனை இருக்குது, இது சரி பண்ணல அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நம்ம நோயின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏன் காலராம் நோயின்னு சொல்கிறோம், ட்ரீட் பண்ணனா லைக் டயரியா வந்து டீஹைட்ரேஷன் வந்து இறந்து போயிடுவோம், டைஃபாய்டு அதே மாதிரி தான், டிபி அட்டாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வீக்காக இதாகும், ஸோ வைத்தியம் பண்ணு. ஸோ நோயின்னு எதுக்கு நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணோம்னா கட்டுக்குள் வைக்க முடியலன்னா நாளைக்கு பிரச்சனை. கண்டிப்பாக. ஸோ இப்போ சர்க்கரை நோயின்றது சர்க்கரை நோய், அது ஒரே வார்த்தை தான். ஏன் சர்க்கரை நோயின்னு நம்ம சொல்கிறோம்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியல அப்படின்னா சர்க்கரை நோயால வரக்கூடிய பிரச்சனைகள் 1000 தலை முதல் கால் வரை. அதுவே சர்க்கரையை கண்ட்ரோல்க்குள்ள, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு 20 வருஷமா இருக்குன்னே வச்சுக்கோம், ஆனா ரெகுலரா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க அப்படி, எப்படி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அடுத்த கட்டம், கண்ட்ரோல்ல இருக்குன்னா அதனால எந்த பிரச்சனையும் வராது.
அதனால தான் ஆயுர்வேதத்துலேயும் சித்தாலையும் ப்ராப்ளம் இது நோயின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்ட்ரோல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் கண்ட்ரோல் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம மெடிசன் எடுத்தீங்கன்னா அது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே மட்டுமே வச்சுக்க முடியும், பட் இதை எடுத்துட்டீங்கன்னா அது என்ன பாதிப்பு எந்த சுரப்பி ப்ராப்ளத்தினால அது வருதோ அதை நாங்கள் சரிப்படுத்தி நாங்கள் அதை வந்து சுரக்க வைக்கிறோம்.